தலைவலி தைலங்கள் நிறைய பெண்கள் அது கொஞ்சம் அந்த காலத்து பெண்கள் ஏ சில இந்த காலத்து பெண்கள் கூட இந்த தைலங்களை எடுத்து தலை தடவிக்கிறாங்க வருது ஜலதோஷம் தலைவலி உடம்பு வலி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பேர் பழக்கமாகி போகிறோம் இந்த தைலத்தை எடுத்து தடவிட்டு அப்பா தலை ரொம்ப வலிக்குது தலையும் வலிச்சிருக்காது ஒன்றும் ஆகி வலிச்சிருக்காது ஆனாலும் அது ஒரு ஹேபிட் ஃபார்மிங் விஷயமாக ஆயிடுது அதை எடுத்து அவங்க கொஞ்சம் தடவிட்டு அங்கே இங்கெல்லாம் தடவிட்டா என்னதோ தங்க உடம்பில் தலையில் இருந்த நீர்கள்லாம் வெளியேறிடுற மாதிரியும் நல்லா உடம்பு நுரையீரலில் இருந்த ஜலதோஷம் எல்லாம் போயிட்ட மாதிரியும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஃபீலிங் வருது கேம்ஃபேர் இதில் உள்ள கேம்ஃபர் அது வந்து ஆவியாக கூடிய தன்மை உடையது அது மூ மூக்கு வழியாக எல்லா இடத்துலையும் பரவி அந்த சுவாசத்தை கொஞ்சம் சீர்படுத்தி அதை கொஞ்சம் நல்லா ஆக்கும்போது நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கலாக கெட் கண்டிஷன்டு டு தி ஸ்மெல் ஸோ அதுக்கு வந்து இந்த வினோதமான ஸ்மெல் அதாவது ஒரு மெடிசினல் ஸ்மெல்லோட கூட அது இருக்கிறதுனால அதை வந்து ஏதோ தங்களுக்கு ஒரு பெரிய குணம் அளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ப்ளஸிபோ ட்ரீட்மெண்ட்னாலும் ப்ளஸிபோ ட்ரீட்மெண்ட்டுனால் என்னது அது ஆக்சுவலாக அது போய் உடம்பில் எந்த விதமான பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தாது ஆனால் மனதில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நமது அவுட்லுக்கில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஸோ ப்ளஸிபோ ட்ரீட்மெண்ட் அது ஒரு ஏமாற்று வேலை அல்ல ஒரு அழகான ஒரு வேலை நிறையா பேருக்கு ப்ளஸ் இபோ அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது ஏதோ ஏதோ வச்சு ஏமாற்றுவது போல் நோ நெவர் மனதை ஒரு கெமிக்கலை வச்சு உடம்பை மாற்றி மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி நாங்கள் சரி செய்கிறோம் பேர்வழி அப்படிங்கிறத விட இந்த சிம்பிளான உபகரணங்களால் உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹெடேக் உங்கள் டென்ஷன் ஹெடேக் அதை எடுத்து தடவனோடனே சரி அம்மாவை என்னமோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அம்மாவும் போதும் எனக்கு இன்றைக்கி டே ஓவர் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்வதை போதும் என் டியூட்டி ஓவர் ஹஸ்பண்ட் என்னைய டூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ பிள்ளைகளா நீங்கள் என்னையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதை ஒரு சிம்பாலிக்காக எடுத்து தடவிக்கொண்டு அங்கங்கெல்லாம் தடவிக்கொண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அது தூங்க போகிறது இதோ இட் இஸ் அப்ளஸ் சிபோ ட்ரீட்மெண்ட் இட்ஸ் அ வெரி குட் ட்ரீட்மெண்ட் இது தவறல்ல ஆனாலும் அது ஒரு ப்ளசிபோ ட்ரீட்மெண்ட்டு தான் ஓகே ஒரு ஹேபிட் தான் தவறான ஹேபிட் இல்லாட்டாலும் இதை வந்து நம்ம இதில் வந்து ஈஸியாக விடுபட நினைத்தால் விடுபடவும் செய்யலாம் இட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் வித் அதர் ஸ்மெல்ஸ் அரோமா தெரப்பியில் நிறைய நல்ல ஸ்மெல்ஸ் இருக்குது நிறையா ஆயில்ஸ் இருக்குது மனசை வேறு வழியாகவும் பக்குவப்படுத்த தெரிய வேண்டும் சில உங்களுக்கு அதனால் அந்த தலைவலி தைலம் இல்லைன்னா அன்னைக்கே கெட்டுப்போகும் தூங்கவே மாட்டாங்க அது ப்ளசிபோ எஃபெக்ட்னாலும் அதில் ரொம்ப டிபெண்ட் ஆகிடுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் மனசை ஃப்ளெக்சிபிலிட்டி அனதர் ஹையர் பிரெயின் ஃபங்க்ஷன் ஃப்ளெக்ஸ் காக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகே இன்றைக்கி இது இல்லை ஸோ வாட் இன்றைக்கி இதை நான் அந்த மல்லிகை மனத்தோட அந்த ரோஜா மனத்தோட இந்த மறிகொழுந்தின் மனத்தோட நான் தூங்கி போவேன் அப்படின்ட்டு நினைத்து நமது மனசை நம்ம அப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது மிகவும் நல்லது இந்த தலைவலி தைலங்கள் ரூபி ஃபேஷண்ட் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா அது த தடவும் போது ஸ்கின் அங்கே கொஞ்சம் அது சலனப்படுத்தும் இரிட்டேட் பண்ணும் மைல்டாக ஸோ அப்படி பண்ணும்போது சிலவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு அதை மிகவும் அதை தடவும் போது அந்த இடத்துல ரெட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகலாம் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் போன்றவை வரலாம் ஸோ கிட்டத்தட்ட இந்த மருந்துகள் தங்களுடைய அந்த முதல்ல காலத்தில் கொஞ்சம் வயதான பெண்கள் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த தங்களுடைய அந்த பவரை கொஞ்சம் இழந்துட்டு வராங்க இது எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறதுனால இட் இஸ் குட் ஸோ இதில் இருந்து நம்ம வெளிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு இயற்கையான நறுமணங்களின் சூழ்நிலையில் மனதை காம் பண்ண தெரிகிறதும் ஒரு நல்ல தான்